இது வந்து இன்னைக்கு காலையில கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு போராட்டம். இந்த போராட்டத்தை நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மதுவிலக்குத்துறை, ஆயத்துறை, இந்த இரண்டும் சேர்ந்து, அதாவது அரசு துறையை சார்ந்த இரண்டு பேரும் சேர்ந்து அரசு விற்பனை செய்யற சராயத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. இது இவங்க போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றது ரொம்ப ஒரு தேவையான ஒரு போராட்டம், இன்றைய தமிழகத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போராட்டம். ஏன்னா சொந்த மக்களையே தன்னுடைய வருமானத்திற்காக குடிகாரனாக மாற்றி வச்சிருக்கிற மாநிலம், எனக்கு தெரிஞ்சு அரசு வியாபாரம் சாராயத்தை வியாபாரம் செய்யுதுன்னா அது தமிழ்நாடாக தான் இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த போராட்டத்தின் போது அதில் கொடுக்கப்பட்ட விளம்பர நோட்டீஸ், அதாவது எப்படின்னு சொல்கிறது, விளம்பர பலகை, அதில் நீங்கள் மேலே அந்த நோட்டீஸை பக்கத்தில் அப்ளை பண்ணுறப்ப அந்த நோட்டீஸ் பக்கத்தில் வருது பாருங்கள். இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட லோகோ இருக்கும், வாய்மையே வெல்லும், அந்த கோபுரத்தின் சிம்பிள், தமிழ்நாடு அரசு முத்திரை, அந்த முத்திரை. அதுக்கு கீழே இருக்கிற லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர்ஸ் கூட தமிழில் கிடையாது, கம்ப்ளீட்டாக எல்லாம் தெலுங்கு. இவங்க இந்த போராட்டம் யாருக்கு நடத்துகிறாங்கன்னு எனக்கு புரியல. இந்த போராட்டம் ஆந்திராவிலையோ இல்லைன்னா கர்நாடகாவிலையோ இல்லை கேரளாவிலையோ நடக்கலை, இது வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டில், அதர் ஸ்டேட்டில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நடத்தலை. இந்த போராட்டம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டினுடைய பார்டர் ஒசூரில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒசூரில் நடக்கிற போராட்டத்தில் இவங்க கொடுக்குற அந்த லெட்டர் பேடில் ஒரு வார்த்தை கூட தமிழ் இல்லை. இந்த போராட்டத்தை நடத்துறது அரசு துறை. அப்போ அரசு துறை ஒரு போராட்டத்தை நடத்துது, அதில் தமிழ் இல்லாமல் விளம்பர நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கு. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் தமிழ் பற்று இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இதில் இவங்க வந்து என்னென்னா, ஹிந்தியை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை உள்ளே வரையும் விடலை, தமிழை வெளியே போகையும் விடலை. சரி, தமிழையாவது இவங்க வளர்த்துருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழுக்கு மரியாதை இல்லாத அளவுக்கு தான் இந்த திராவிட அரசுகள் கடந்த 50 வருஷமாக ஆட்சியை நடத்திட்டுருக்கு. இவங்க தமிழ்நாட்டில் தமிழை எந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்காங்க, இந்த நோட்டீஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்காங்கன்னு. இந்த நோட்டீஸை தமிழ் மட்டுமே படிக்க தெரிந்த நபர்களால் ஒருபோதும் புரிஞ்சிக்க முடியாது. இது தெலுங்கு படிக்க தெரிஞ்ச நபர்கள் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிடுவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் வந்து மொழி வாரியாக பிரித்து பேசணுங்கிறது என் நோக்கம் கிடையாது, ஒரு மொழியை உயர்த்தி ஒரு மொழியை தாழ்த்தி பேசணுங்கிறது என் நோக்கம் கிடையாது. தமிழ் மேலே பற்று இருக்குன்னு மேடைக்கு மேடை கூவிட்டு விளம்பர நோட்டீஸை பூரா தெலுங்கில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே தமிழில் பற்று இருக்குது? இதுக்கு ஹிந்தியை படிக்க விட்டுட்டு போயிடலாமே. நீங்கள் ஹிந்தியை வந்து இங்கே ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் 3வது மொழியாக எடுத்து படிக்கிறதில்ல, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? தெலுங்கை வளர்க்குற நீங்கள் ஏன் ஹிந்தியை ஏன் உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. தமிழை நீங்கள் எந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கிறீங்க, உங்கள் வளர்ப்பு எப்படி இருக்குது? அரசுக்கு எதிராக அரசாங்கத்துறையே போராடுது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? சாராயத்தினால இங்கே பல பெண்களுடைய தாலி அறுக்கப்படுது இல்லையா, விதவைகளின் எண்ணிக்கை கூடுது. இன்றைக்கி ஆளும் அரசு திமுக அரசு கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நபர்கள் போராடினாங்க. திமுகவின் ஆதரவு கட்சிகளும் சரி, திமுகவின் அதான் தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அமைச்சர் உதயநிதி, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஏன் ஸ்டாலின் கூட பல போராட்டங்கள் நடத்தினாரு, மக்களுக்கு குடியை கொடுத்து பல பெண்களின் தாலியை தமிழக அரசு அறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் ஆட்சிக்கு எதிராக பல போராட்டங்கள், அதிமுக ஆட்சிக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் நினச்சா இன்றைக்கி அந்த சாராய கடையை பூரா மூடிடலாம். ஏன் அதை பூரா நீங்கள் இன்றைக்கி செய்யாமல் மக்களுக்கு மேலும் மேலும் சாராயத்தை கொடுத்து அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய உயிரை பறிக்கிறதுலேயே இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்க என்ன காரணம்? அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்தை போராடுற அளவுக்கு இந்த அரசாங்கம் நடக்குதா? ஒன்றும் புரியலை. இது வந்து இந்த எலெக்ஷன் 2024 நடக்கிற பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக ஒரு கண் துடைப்பு நாடகமாக இந்த விழிப்புணர்வு போராட்டங்கள்லாம். எத்தனை நாளைக்கு இந்த மக்களை நீங்கள் ஏமாத்துருவீங்க? எத்தனை நாளைக்கு இந்த மக்கள் உங்கள்கிட்ட முட்டாளாகவே இருப்பாங்க? உங்களுடைய அரசியல் பதவிக்காக, உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த மக்களை எத்தனை காலம் ஏமாற்ற முடியும்? இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குமிச்சது இதே திமுக அரசு தான். தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ பெண்களை விதவைகளாக ஆக்கி வச்சுருக்கிறது இந்த திராவிட அரசுகள் தான். 2 திராவிட அரசுகளும் கடந்த 50 வருஷமாக மாறி மாறி ஆட்சி நடத்தி என்னத்தை சாதி? காமராஜர் ஆட்சி காலங்களில் திறக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள், அவர் ஆட்சி காலங்களில் கட்டப்பட்ட அணைகள் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற ஒன்றே இருக்காது. அவருடைய ஆட்சி காலங்களில் கொண்டு வரப்பட்ட தொழில் வளங்கள்,
தொழிற்சாலைகள், சிப்காடு இதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடுன்ற ஒன்று ஏதோ ஒரு மாநிலமாக 10/11 இருந்திருக்குமே ஒழிய இன்னைக்கு பேர் சொல்கிற இடத்துல தமிழ்நாடு இருந்திருக்காது. இன்னும் 50 ஆண்டுகாலம், காமராஜருடைய ஆட்சி காலம் முடிஞ்சையா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகாலம் ஆச்சு, இன்னும் 50 ஆண்டுகாலம் திராவிட ஆட்சி நடந்துச்சுன்னா அடுத்த தலைமுறையினர் தமிழ்நாட்டில் ஒன்று குடியினால் பாதிக்கப்பட்ட வியாதிக்கு சொந்தக்காரனாக இருப்பான், இல்லைன்னா மூல வளர்ச்சினா என்னன்னே தெரியாதவனாக இருப்பான். எவனோ ஒருத்தனுக்கு கீழே அடிமையாக வேலை பார்க்குற அளவுக்கு தான் இங்கே உள்ள மக்களினுடைய மனநிலையை இந்த திராவிட அரசுகள் வச்சுருப்போம். திராவிடம் ஒருபோதும் தமிழுக்கு நன்மையும் செய்யாது, தமிழர்களுக்கு நன்மையும் செய்யாது. ஏன்னா திராவிடத்தின் தந்தை, அதாவது இந்த திராவிடர்கள் யாரினுடைய வாசகத்தை, யாரினுடைய வார்த்தையை பொன்மொழியாக நினச்சி செயல்பட்டு இருக்காங்கன்னா, தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராவும், தமிழை படிக்காதன்னு சொன்ன ஈவேராவையும், திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம்னு சொன்ன ஈவேராவை பின்பற்றக்கூடிய நபர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் தமிழுக்கு நல்லது செஞ்சிடவே மாட்டாங்க, தமிழர்களுக்கு நல்லது நடக்க விட்டுறவே மாட்டாங்க. அதனால் தயவு செய்து என் உறவுகள் இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்க யாருன்னு அடையாளம் கண்டு உங்களுடைய ஓட்டை போடுங்க.